ஜாதகம் பார்க்கறதுக்கான ஏதாச்சும் ஒரு நேரம் காலம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் தான் பிலீவ் பண்ணுறது சார் டைமிங் அதில் எதுவுமே கிடையாது ஒரு த தவறான முறையில் வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த திசையில் படுங்க ஆயிரம் உங்களுக்கு பல கோடி வரும் பீரோ இந்த மூலையில் வைங்க அப்போ இது கடவுளை வசியம் செய்வது எப்படி ஒருத்த எப்படி சார் இப்படி எல்லாம் இந்த கர்ம தாக்கம் தான் இன்றைக்கி மக்கள் எப்படி கொண்டு போய் விட்டுருக்கு அப்படின்னா எல்லாமே நெகட்டிவாக நோகாமல் நோம்பிக்க முடியும் எவனுமே கஷ்டப்படக்கூடாது சந்தோஷமாக வாழோணும் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கவே நடக்காது நீங்கள் கேட்ட கேள்வி எப்படின்னா பிராமணர் அப்படின்னா அதுக்கான ஒரு அந்த வேர்லி ஒரு ஆன்சர் பிரம்மம் பிரம்மத்திலேயே நிலைப்பவர் தட் இஸ் தை பிராமணர் ஸோ அந்த பிராஹ்மினிசத்துலையே ஒருத்தர் வந்து நான்வெஜ் சாப்பிட்டாலோ இல்லை ஒரு டிங்கி பண்டர மேட்சாலோ உங்களோட அவங்க அந்த பிரம்ம அதுலேருந்து கீழே வந்துருவாங்கல்ல அப்படி கிடையாது இன்டென்ஷன் உங்களுடைய நோக்கம் என்ன நடந்தாலும் முதல் தைரியம் கான்ஃபிடென்ட் உலகமே எதிர்த்து நின்னாலும் என்னால் மறுபடியும் வர முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டை எந்த ஒரு மனிதனுக்கு இருக்கோ அவனை அந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் அவனை ஒன்றும் பண்ண முடியும் மக்களுடைய அந்த அறியாமையை தான் இந்த மாதிரி போலியான ஜோதிடர்கள் ஆன்மீகவாதத்தில் யூட்லெஸ் பண்ணிக்கிறாங்க அதனுடைய தாக்கம் தான் யார் பிரேமானந்தா ஆரம்பித்து இன்னைக்கு நித்யானந்த வரைக்கும் லிஸ்ட்டு வர்றது காரணம் மக்களுடைய அறியாமை ரெண்டாவது யாருமே கஷ்டப்பட தயாராக இல்லை இன்பம் துன்பம் ஒரு ஒரு காயினோட ரெண்டு பக்கம் மாதிரி நீ இன்பத்தை வேணும்னு நினச்சின்னா அதுக்கு நீ துன்பத்துக்கு நீ விருந்து வச்சு தான் ஆகும் மீன்ஸ் எந்த ஒரு சரித்திரம் படைத்தவனும் எந்த ஒரு சாதனையாலும் துன்பத்தையே ஃபேஸ் பண்ணாமல் வந்ததாக சரித்திரம் இல்லை ஜாதகம் பார்க்கறதற்கான ஏதாச்சும் ஒரு நேரம் காலம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் தான் பிலீவ் பண்ணுறதில்ல சார் டைமிங் அதெல்லாம் எதுவுமே கிடையாது இல்லை இல்லை இப்போ ஜாதகம்னா சில பேர் வந்து மாதம் மாதம் அது தேவையில்லை என்ன நல்ல காரியம் கெட்ட காரியத்துக்குமே ஜாதகர் பார்ப்பாங்க வெளிநாட்டுக்கு போகணுமா பையன் ஜாதகருன்னு பார்த்துருவோம் இந்த வேலையை எடுக்கலாமா ஜாதகருன்னு பார்த்துருவோம் இது எந்த அளவில் ஒரு மனிதருடைய வாழ்க்கையை பாதிக்குது இது ஒரு நல்ல கேள்வி சார் இப்போ பொதுவாக மனிதர்கள் ஜாதகத்தை எப்போ நம்ம பார்க்கலாம்னா இப்போது நம்ம இந்த ஒரு கடந்த ஒரு வருஷமாகவே ஒரு காலேஜ் முடிச்சுட்டு நான் எங்கள் ஒரு ஒர்க்கிங் ஸ்டேஜில் இருக்கிற வைங்களேன் என்னுடைய நான் அப்ளை பண்ணுற எல்லா இடத்துலையுமே ரிஜெக்ட் பண்ணுறாங்க இல்லை ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது டிசப்பாயிண்ட்டாகவே இருக்குது அப்படிங்கும்போது ரொம்ப நீங்கள் டிப்ரெஷனாக இருக்கிறங்கிற சமயத்துக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அஸ்ட்ராலஜி பார்க்கலாம் இல்லை ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் நடத்துறீங்க அப்போ அது பொருத்தம் பார்க்குறதும் அதை சம்மந்தப்பட்ட சில விஷயங்களுக்காக பார்க்கலாம் ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா பிளான் பண்ணுறீங்கன்னா அது ரிலேட்டடாக ஏன்னா பேசிக் வாஸ்து உண்மை ஆனால் நம்ம மக்கள் இப்போ சொல்கிற மாதிரி ரொம்ப இன்டெப்தாக பார்க்குறதெல்லாம் தேவையில்லை பேசிக் அது எந்தளவுக்கு இப்படி இருக்குது அதுக்கான இது சாதகமான டைம் எனக்கு இருக்கா இந்த மாதிரி மேஜர் டைமில் பார்த்தா போதுமே ஒழிய இப்போ இந்த டென்த்து முடி ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறான் எந்த கோர்ஸ் எடுத்தால் இவங்களுடைய அந்த மைண்ட் செட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி ஆஃப் வைப்ரேஷன் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்க்கலாம் ஒரு குழந்தையோடைய இன்ட்ரெஸ்ட் வந்து சயின்ஸில் இருக்குது ஆனால் ஜாதகம் என்ன சொல்லுதுன்னா சயின்ஸ் ஸ்ட்ரீம் வேண்டாம் நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் எடுத்துக்கங்க உங்களுக்கு வந்து நல்ல வாழ்க்கை வரும் அந்த குழந்தையோடைய இன்ட்ரெஸ்டே சயின்ஸில் இருக்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் கொடுத்தா அந்த குழந்தைக்கு அந்த இஷ்டமே வராது நல்ல கேள்வி அருமை சார் ஸோ அந்த நேரத்தில் அந்த குழந்தை தன்னுடைய எச்சைக்கு எதிராக வேலை பார்க்கும்போது எப்பவுமே சக்ஸஸ் அடையாது ஸோ அதை எப்படி நீங்கள் நல்ல விஷயம் இப்போது நீங்கள் கேட்டது இந்த இடத்துல நான் இதை எதாவது சஜஸ் பண்ணுவேன்னா அந்த குழந்தையோட இன்ட்ரெஸ்ட் இது என்னுடைய சர்வீஸில் நான் லாஸ்ட் அந்த டுவெண்ட்டி ஃபீஸ் இயர்ஸில் வந்து நான் அஸ்ட்ராலஜி எனக்கும் நிறையா கிளைண்ட் இருக்காங்க வருவாங்க நிறைய சொல்லியிருக்கிறோம் இதில் நான் நீங்கள் கேட்ட கேள்வி அவங்க கேட்பாங்க கண்டிப்பாக ஏன்னா நிறைய பேர் குழந்தைங்க அந்த எஜுகேஷன் சஜெஸ்ட் பண்ணுறக்காக ஃபஸ்ட்டு கொஸ்டின் அந்த குழந்தைக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டுமோது நீங்கள் கேளுக்க அதை சஜஸ்ட் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா இந்த இடத்துல அந்த காண்ட்ரவர்சி அந்த அந்த காற்று அந்த மா மாற்றுக்கிறதுக்கு முரண்பாடு வர்றதுக்கு காரணம் என்ன நான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த துறை எல்லா துறையிலையும் ஊழல்வாதிகள் இருக்கிற மாதிரி ஜோதிடத்துலையுமே பணத்துக்காக மட்டுமே சார் இந்த ஏன் ஜோதிடம் வந்து இந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு ப்ராசஸ் மகள ஏற்படுத்துறீங்களா இதில் வந்து மற்ற துறைகள் வந்து பெரிய அளவில் ஃபெயிலியரானால் பாதிக்காது ஆனால் ஆண் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய நேரடியான மனம் வாழ்க்கை பாதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இங்கே நடக்குது அப்போ இப்படிப்பட்ட ஒரு சென்சிட்டிவான ட டிபார்ட்மெண்ட்டில் ஃபேக்கான ஜோதிடர் அதாவது பணம் மட்டுமே இன்டென்ஷனாக வச்சு உட்காந்தவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தெரியும் அப்போ நம்ம பார்க்க போகிற ஆட்கள் அந்த மாதிரில ஆட்கள் போனீங்கன்னா அவன் நீங்கள் சொன்ன தான் அவங்களுக்கு வந்து இதைப்பா சொல்லி செய்யுங்க இதை படிக்க வைங்க அந்த பொண்ணுடைய விருப்பத்திற்கு மாறாக சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கிறதுக்கு காரணம் ஊழல் தனமான ஒரு ஜோதிடர்கள் இருப்பது தான் முதல் நிலை காரணம் அப்போ இங்கே என்ன வருது அப்படின்னா அப்போ உண்மையான ஜோதிடர் என்னாரு நீங்கள் கேள்வி கேட்குறப்பல நானே வந்து கொஸ்டின் வச்சுட்றேன் சார் ஸோ ஜோதிடருக்கான முதல் ஒன்று தெரிஞ்சுக்கிங்க ஜோதிடம் துறை உண்மை ஜோதிடர்கள் நீங்கள் அங்கே தான் கேள்வி கொஸ்டின் மார்க் அப்போ ஜோதிடர்களுக்கு ஒரு க்ரைட்டீரியா அவங்களுக்குன்னு ஒரு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு ஒரே ஒரு ரெண்டே ரெண்டு சிம்பிள் மேட்டர் இது வரைக்கும் மக்கள் யார் இந்த கேள்வியை வந்து எந்த ஜோதிடர்கிட்டையும் கேட்டதும் கிடையாது அதை பத்தின அவேர்னஸும் கிடையாது அதுவும் ஒரு மிஸ்டேக் தான் இவ்வளோ கருத்து வேறுபாடு நல்லா தெரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு ஜோதிடர்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொடர்புடைய ஒரு டிபார்ட்மெண்ட் ஆன்மீகம் அப்படின்னு நூறு சதவீதம் நேர்மை முக்கியம் எத்தனை பேர் நேர்மையாம இருக்கிறோம் கிடையாது அங்கே ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளாப் நீங்கள் நேர்மையை இல்லாத வரைக்கும் இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது கண்ணுக்கும் நமது அறிவுக்கும் நம் உண்மைக்கும் தெரியாத பல சூட்சம் உண்மைகள் நிறையா இருக்குது அதுதான் ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது நீங்கள் நேர்மையாக இல்லைன்னா அது உங்களால் ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது ஜோதிடம் அப்படிங்கிறது அந்தளவுக்கு சென்சிட்டிவான விஷயம் அப்போ இதெல்லாமே இல்லைங்கும்போது உங்களுக்கு ஒரு சீக்கிரட்டான விஷயங்களை கணிக்க முடியாது அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து தப்பாக அப்போது உண்மையான அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிறது நேர்மையாக இருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் செகண்ட் திங் எந்த ஒரு அஸ்ட்ராலஜர் பாஸ்ட் ப்ரெசென்ட்டு அட்லீஸ்ட் செவன்டி பர்சன்ட் கணிக்க முடியுதோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃப்யூச்சர் வரும் எப்படி ஜஸ்ட் லைக் ஒரு டாக்டர்கிட்ட நம்ம போகிறோம் போன உடனே அந்த டாக்டர் ஃபஸ்ட் என்ன சொல்லணுன்னா நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதுதான் நீங்கள் நல்ல ஒரு வில்லு டாக்டராக இருந்தால் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன் கேட்குறதுங்களா நம்ம மைண்ட் செட் எப்படி வேலை நம்ம அந்த செய்ச்சு ஆஃப் ஒர்க்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மைண்ட் செட் அலைன்மெண்ட் ஆகிருக்கும் அப்போது உங்கள் ஒர்க்கு என்ன அப்படி கேட்டதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டீங்க என்ன பண்ணுது ஸோ இந்த லொக்கேஷன் இந்த கிளைமேட் தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்த ஃபுட்டில் ஏதாவது ஆயிருக்குமான்னு சொல்லி ஒரு இதையெல்லாம் தான் ஒரு கன்க்ளூஷன் வருவார் அந்த ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் எழுதுவார் அப்போது பிரச்சனையே தெரியாத வரைக்கும் எப்படி நம்ம சொல்யூஷன் கொடுக்க முடியாதோ சேம் லைக் தட் ஒரு அஸ்ட்ராலஜர்னால பாஸ்ட் டூ ப்ரசன்ட்டு ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் செவன்ட்டி பத்துக்கு ஏழு எக்ஸாக்டான ஆன்சர்ஸ் பண்ண முடியல அப்படின்னா அவர் வந்து ஃபேக்கான அஸ்ட்ராலஜன் அர்த்தம் ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு ஃப்யூச்சர் சரி இப்போ அஸ்ட்ராலஜிக்கு வந்து பெருசாக ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் ரொம்பவே ரே ஆஸ்ட்ராலஜின்னு ஒரு சப்ஜெக்டே இருக்கு பட் அந்த லெவலில் பெருசாக யாருமே படிக்கிறதில்லை ஸோ அஸ்ட்ராலஜி ஆஸ்ட்ராலஜிஸ்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கோவிலில் இருக்கக்கூடிய யூனோ சமுதாயத்தை சார்ந்த அவர்கள் மட்டும் பெரும் பெரும்பான்மையா பார்ப்பார்கள் அதே மாதிரி மக்களும் அவர்களை பிராமணர் சமுதாயத்தை சார்ந்த நபர் இல்ல அவர் படிக்கணும் இல்ல அவர் ஒரு ஜாதகத்தை வந்து படிக்கும் போது மக்களுடைய நம்பிக்கை ஏன் ஒரு பிராமணர் சமுதாயத்தின் மீது அதிகமாக இருக்கிறது ஏன் மற்ற சமுதாயத்தில் இல்ல பிசினஸ் இல்லாம இருக்கு இந்த என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதி மதம் இனம் அப்படிங்கிறது பிறப்பின் அடிப்படையில் வர்றதில்லை மகாபாரதில் கிருஷ்ணையை சொல்லிக்கிறார் அது வந்து நம்மளுடைய வேலை எந்த மாதிரியான வேலையை செய்கிறோமோ அந்த வேலையின் இப்போ பேஸ் பண்ணி தான் பிரித்தது தான் இந்த ஜாதி மதம் இனம் இல்லை எனக்கு அதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பொறுத்தவரைக்கும் ரெண்டே இனம் தான் ஒன்றும் நல்லவன் ஒன்று கெட்டவன் மற்றவங்க எல்லாருமே நல்லா இருக்கோன்னு நினைக்கிறவன் எல்லாமே நல்லவன் மற்றவங்க நம்மளை மாதிரி நல்லா நம்ம மற்றவங்க நல்லா இருக்க நினைக்கிறவங்க அது செகண்டரி லெவல் ஸோ இங்கே நீங்கள் கேட்ட கேள்வி எப்படின்னா பிராமணர் அப்படின்னா அதுக்கான ஒரு அந்த வேர்ல ஒரு ஆன்சர் பிரம்மம் பிரம்மத்திலேயே நிலைப்பவர் தட் இஸ் கால் பிராமணர் பிரம்மம்னா ஆண் நம்மளுடைய தெய்வீக நிலை அப்போது பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ இந்த பிராமணரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்து நம்ம மைண்ட் செட்டோடைய ப்ராசஸில் முதல் ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன உணவு நம்ம உண்கின்ற உணவு முப்பது சதவீதம் மைண்டாக இட் வில் ரிட்டேன்ட் மனமாக மாறும் நேச்சுரலாக அவங்களுடைய ஃபுட் ஹேபிட் உங்களுக்கு தெரியும் பியூர் வெஜ்ஜு ட்ரிங்கிங் ஹேபிட் கண்டிப்பாக எப்போவுமே கிடையாது இப்போ எப்படின்னு தெரியல பொதுவாக அவங்களுடைய அவங்களுடைய சர்க்கன்சன்ஸும் அவங்களுடைய ஹேபிட் இதுதான் ஸ்மோக்கிங்ஸும் நைன்டி பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் சுத்தமாக கிடையாது ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப புனிதமான நம்மளுடைய தன்மையை வர்றதுக்கான ஃபஸ்ட் ரீசன் இப்போ அப்போ அங்கேயே உங்களுக்கு இந்த சூட்சமம் சம்மந்தப்பட்ட கிரகங்கள் சம்மந்தப்பட்ட தன்மைகள் அழகாக ரிசீவ் பண்ணியிருக்குவாங்க அதனால தான் அவங்களுடைய மைண்ட் செட் எப்போவுமே ஓரளவுக்கு நைன்ட்டி பர்சன்ட் நல்லா க்ளியராக இருக்குது நீங்கள் வெஸ்ட் பெங்கால் பக்கம் போனீங்கன்னா அங்கேயும் பிராமினர்ஸுகள் இருக்காங்க இதே மாதிரி காஷ்மீர் காஷ்மீரி பண்டித் கண்டிப்பாக காஷ்மீரி பண்டிட்ஸ் பியோர் நான் வெஜிடேரியன்ஸ் வெஸ்ட் பெங்காலில் போனீங்கன்னா அகேன் த பிராமின்ஸ் இன் வெஸ்ட் பெங்கால் ஆர் நான் வெஜிடேரியன்ஸ் ஒரு ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் நான் வெஜிடேரியன்ஸ் அதே முறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் நான் பிராமின்ஸ் ஆர் ஆல்சோ வெஜிடேரியன்ஸ் அப்போது

எதுவுமே வந்து நம்ம கண்டினியூ பண்ணக்கூடாது தவறுகள் சரியாமல் இது அக்கேஷன்லாம் எடுத்துக்கிறது வேற பட் அதுவே அடிக்ட் ஆகி அதுக்காகவே போகிறது வேற ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு ஸோ அந்த பிராமணிசத்திலேயே ஒருத்தர் வந்து நான்வெஜ் சாப்பிட்டாலோ இல்லை ட்ரிங்கிங் அவங்க அவங்க அந்த பிரம்ம அதில் கீழே வந்து இல்லை அப்படி கிடையாது இன்டென்ஷன் உங்களுடைய நோக்கம் உங்களோட உங்களுடைய வேல்யூ உங்களுடைய மைண்ட் செட் சரிங்களா நீங்க எது சாப்பிட்டாலும் என்னுடைய புனிதம் அப்படின்னு ஒன்று இருக்கு அதை நான் விடமாட்டேன் அப்படிங்கும் போது அப்படி என்ன உங்களுடைய ஒரு கண்ட்ரோலிசம் வருது நீங்க அடிக்ட் ஆனவும் இருக்கிறாங்க கண்ட்ரோல்டா இருக்காம இருக்கிறாங்க இல்லைங்களா தட் இஸ் த பாயிண்ட் ஸோ நீங்க கண்ட்ரோல்டா இருந்தாலே போதும் அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதுதான் விஷயம் என்னுடைய கடைசி கேள்வி சைக்கலாஜிக்கு வந்துடலாம் சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் மக்கள் தன்னுடைய வேலையை எழுந்திருக்கார்கள் எத்தனையோ நபர்களுடைய ரொம்பவே நெருக்கமான ரிலேஷன்ஸ் உறவு உயிரிழந்திருக்கார்கள் இந்த கோவிட் சுச்சுவேஷனில் ஸோ இது மாதிரி பல மாற்றங்கள் ஒரே நேரத்தில் உலகம் முழுவதும் நடந்திருக்கு சரியா ஸோ சுற்றி இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலையும் மாறியிருக்கு சரியா நம்பிக்கை தன்மை நாளைக்கு என்ன நடக்குமோ ஒருத்தர் தும்மிட்டாலே இம்மிடியேட்லி கையை கழுவுங்க கால ஸோ அந்த அந்த நெகட்டிவ் தாட் வந்து நம்ம எல்லாருக்குமே இப்போ வந்துருச்சு ஸோ இதை இதில் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஒட்டுமொத்த எப்படி இது ஒரு நல்ல கேள்வி இது என்னன்னா நம்ம எதிர் யாருமே எதிர்பாராத மிகப்பெரிய ஒரு இயற்கை சீற்றம் இந்த இயற்கை அப்படிங்கிறத பஞ்சபோதங்களுடைய கலவை நம்ம இதை எப்படி நான் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் எப்படி கொரோனா வந்ததுக்கப்புறம் எப்படி மைண்டில் பதிவாச்சு அப்படின்னா இப்போ நம்மளோட ஹியூமன் பாடிக்கு எப்படி ஒரு ஃபீவர் வருது அதை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம் சேம் லைக் தட் இது வரைக்கும் இந்த நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது நமக்கு தெரிஞ்சு புதுசு இல்லை இதுக்கு முன்னாடியே இப்போ இப்போ மீடியா ஒரு வளர்ச்சி இருக்கிறனால நம்ம உலகத்தோட மூலையில் திஸ் இஸ் கால் ரெவல்யூஷன் பரிணாம வளர்ச்சி இது இந்த பரிணாம வளர்ச்சி அடையிறதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரியான சில நோய் தொற்று பரவ பரவலாக இருக்கக்கூடிய காலகட்டங்களே நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ அப்போது என்ன அப்படின்னா எனக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு இதாக தெரியல ஏன்னா நம்ம உடம்புக்கு ஒரு ஃபீவர் வரும்போது நம்ம எப்படி அதை வந்து ஆப்போசிட்டாக அதில் வந்து க்யூர் பண்ணுறதுக்கு என்ன இதை எடுத்துக்கிறோமோ அதேமாதிரி இந்த உலகம் அப்படிங்கிறது பஞ்சபோதம் கலவை தன்னை வந்து தகவமைப்பு கொள்கின்ற கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் இயற்கையாகவே இருக்குது அதனால தான் அந்த அதே மாதிரி தான் நம்ம உடம்பு மாதிரி தான் இந்த இயக்கி ஸோ இதில் வருத்த வருத்தப்படக்கூடிய விஷயம் என்ன என்னென்னா என்னென்னா நாம் வந்து ஏற்கனவே இந்த இழப்புகள் இந்த உறவுகளுடைய இழப்புகள் வேலையின்மை தன்மை இதெல்லாம் தான் ஒரு பெரிய ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயங்கள் தான் ஸோ அதுக்கு என்னுடைய சஜஷன் என்னென்னா என்ன நான் இதை எப்படி எடுத்துக்கிட்டேன் நானும் நிறைய இழந்துருக்கிறேன் ஸோ நான் எப்படி எழுந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்ன நடந்தாலும் முதல் தைரியம் கான்ஃபிடென்ட் உலகமே எதிர்த்து நின்னாலும் என்னால் மறுபடியும் வர முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டை எந்த ஒரு மனிதனுக்கு இருக்கோ அவனை அந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் அவனை ஒன்றும் பண்ண முடியாது ஈவன் அது நோயாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி தனது உறவுகளாக இருந்த உறவுகளுக்கு நம்ம இந்த இதில் இடத்துல நம்ம எதுவுமே காம்ப்ரமைஸ் சொல்லக்கூடாது ஏன்னா அது அந்த வழி வேதனைங்கிறது நம்ம போனால் தான் தெரியும் எனவே உறவுகள் தவிர்த்து நம்ம இழக்கக்கூடிய இழப்புகள் எல்லாத்தையுமே நம்ம மீண்டும் எடுத்துக்கலாம் எக்ஸெப்ட் உறவுகள் அதுக்கு நம்ம வந்து ஆழ்ந்த வருத்தத்தை தான் நம்ம தெரிவிச்சுக்க முடியும் இப்போது இந்த இப்போ என்ன எடுத்துக்கோங்களேன் இந்த ரிங் வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய அம்மாவுக்கு இந்த மாதிரி உங்கள் பையன் இவர் வந்து இதை போட்டார்னா நல்லா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க எனக்கு வந்து இதில் எந்த நம்பிக்கையும் இல்லை அம்மா எனக்கு போட்டு விட்டதுனால இதை நான் போட்டிருக்கேன் வேற எதுவுமே இல்லை டு பி வெரி ஆனஸ்ட் சரியா இதை நான் எப்படி பார்த்தேன்னா ஓகே ஐ வாட் அ ரிங் சரியா இதில் வந்து ஒரு நகைக்கடகாரை அவர் வந்து இதை பண்ணதுக்கு அவருக்கு ஒரு கூலி போயிருக்கு இந்த கல்லை விற்றதுக்கு ஒரு என்ன யார் சஜஸ்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கும் கோழி போயிருக்கிறா அவங்களுக்கும் போயிருக்கு பட் என்னையை பொறுத்த வரைக்கும் மை லைஃப் இஸ் சேம் ஏன்னோ ஏற்றங்கள் தாழ்வு எல்லாமே இருந்திருக்கு இந்த ரெங்கை போட்டதுனால வந்து நான் ரொம்ப ஒரு சூப்பர் மேனாக ஆகலை சரியா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இதுவும் ஒரு விதமான நம்பிக்கை நம்பிக்கை சில பேர் நம்பியும் போடுறாங்க அவங்களும் நான் தப்ப சொல்லல எனக்கு அந்த நம்பிக்கையில் என் அம்மா எனக்கு கொடுத்த கிஃப்ட்னால நான் போட்டிருக்கேன் சரி ஸோ இந்த இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பென்சிவான பரிகாரங்கள் பிகாஸ் இது வந்து ஒரு சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பதனாயிரம் ரூபா கொடுத்து ஒருத்தர் வந்து வாங்க முடியுமாங்கிறது டவுட் பட் இதே விதையை ஒரு ஆஸ்ட்ராலஜர் வந்து விதைச்சிடுறாரு இந்த ரிங்கை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களோட பையன் வந்து எக்ஸலண்ட்டாக வந்துடுவான் அவங்க வந்து கடனை வாங்கி உடனே வாங்கி எப்படியோ ஒன்று வாங்கி போட்டுடுறாங்க ரைட்டில் தனக்கே வாங்கி போட்டுறாங்க அதுக்கப்புறமும் அந்த ரிசல்ட் கிடைக்காத போது ஒரு ஏமாற்றம் வருகிறதா இல்லையா ஸோ அந்த ஏமாற்றத்தை நோக்கி ரைட் அகேன் நீங்கள் சொன்னது தான் ஒரு ஆஸ்ட்ரோலஜர் தவறு செய்தால் ஒட்டுமொத்த ஆஸ்ட்ரோலஜரும் தவறு சொல்ல முடியாது பட் அகேன் மை கொஸ்டின் இஸ் உண்மை எஸ் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை ஏன் இந்த பரிகாரங்கள் வந்து இலவசமாக யாருமே செய்வதில் கரெக்ட் நல்ல விஷயம் சார் நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி இதில் நான் ரெண்டு ஆன்சர் உங்களை நான் பண்ணுறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்மளுடைய பரிகாரத்தினால இந்த ஒரு ரிங்கு போட்டால் இந்த பரிகாரம் வருது அதன் மூலயமா நீங்கள் ஒரு பெரிய தோஷத்துலேருந்து நிவர்த்தி ஆகலாம் அப்படின்னா அப்போ உங்கள் கரும வினையோடைய தாக்கம் அந்த கரும வினையோடைய செயல்பாடுகள் எல்லாமே அங்கே ஸ்டாப் ஆகிருச்சு நீங்கள் வந்து அந்த பரிகாரத்தின் மூலியமாக அதை மாற்றுறீங்க விச் மீன்ஸ் கருமாவிய மாற்றுற தன்மை உங்கள் ஜோதிடர்களுக்கு இருக்கிற போது உண்மை அதாவது இந்த கரு இந்த பரிகாரத்தின் மூலயமா நீங்கள் சொல்கிற ரிசல்ட்டோட பேசிக் இது தான் கரெக்டுங்களா இது உண்மையாக இருந்தால் நான் ரெண்டு கொஸ்டின் சுங்க முன்னாடி நான் வைக்கிறேன் அப்போது இத்தனை பரிகாரம் மக்களுக்கு சொல்லி வாழ்க்கையில் பெரிய கோடீஸ்வரர் ஆக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு எத்தனை பரிகாரம் சொல்கிற ஜோதிடர்கள் கோடீஸ்வரனாக ஆயிருக்கிறீங்க உங்கள் கருமவை நீங்கள் மாற்றி இருக்கிறீங்க சுகபோகமான வாழ்க்கையை எத்தனை இந்த பரிகாரம் சொல்கிற அஸ்ட்ராலஜர் வாழ்ந்துருக்கீங்க ஒரு ப்ரூஃப் நீங்கள் காமிச்சிட்டிங்கன்னா என்னோடய ரிசர்ச்சில் இருக்கிற அத்தனை நான் வந்து டெலிட் பண்ண இப்போ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு நான் தரேன் பாயிண்ட் நம்பர் ஒன் அப்படி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை ரெண்டாவது பாயிண்ட் இப்போது இந்த ஜோ இந்த இந்த பரிகாரத்தை இந்த மோதிரம் மூலயமா மாற்ற முடியுங்கிற மாதிரி இருந்தால் சார் நகைக்கடைக்காரனெல்லாம் உலகத்திலேயே மிகப்பெரிய கோடி சொன்னா இருப்பா சார் நீங்கள் ஒரு நகைக்கடையில் போய் இந்த ரிங் இந்த மாதிரி பரிகாரத்தில் போகக்கூடிய ரிங்கு நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எடுத்திங்கன்னா பல கோடிக்கு விற்றுருக்கு சார் ஏன்னா ஒரு மோதரம் உங்கள் வாழ்க்கையே மாத்துங்கிற மாதிரி உண்மையாக இருந்தால் எதுக்கு சார் இத்தனை கோயில் எதுக்கு சார் இத்தனை நம்ம த தெய்வீகத்தை இயல்பை வெளிப்படுத்துகிற ஞானிகள் எதுக்கு ரிஷிகள் எதுக்கு விவேகானந்த ஒரு கருத்து சொன்னார் சார் நீங்கள் மக்களை புரிஞ்சுக்கணுன்னா சமுதாயத்தை புரிஞ்சுக்கோணும்னா உலகத்தை புரிஞ்சுக்கோணுன்னா எங்கேயும் போகாத உனக்குள் இருக்கக்கூடிய உன்னுடைய இயல்பு இயற்கை இயல்பு விச் மீன்ஸ் ஆன்மா நீ மனிதன் அல்ல நீ ஆன்மா இந்த ஆன்மாவுக்கு தான் இந்த உடல் மிகப்பெரிய தத்துவம் உண்மையிலேயே இந்த மாதிரியான அவேர்னஸ் நமக்கு புரியல காரணம் நம்ம கர்ம வினையுடைய தாக்கம் இந்த கர்ம வினையுடைய தாக்கம் தான் இன்னைக்கு மக்கள் எப்படி கொண்டு போயிட்டு விட்டுருக்கு அப்படின்னா எல்லாமே நெகட்டிவாக நோகாம நோம்பிக்க முடியும் எவனுமே கஷ்டப்படக்கூடாது சந்தோஷமாக வாழும் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கவே நடக்காது ஒரு டைலாக்ஸ் இந்த படத்தில் நம்ம இவர் ஆரிய கேட்பார் நான் வந்து நிறைய பேசோடு ஃபோனில் பேசிகிட்டே இருக்கோடு சார்ஜே வரக்கூடாது சந்த அதுக்கு நீ நேரில் போய் தான் பேசவர் அந்த மாதிரி விவேகானந்தரும் சரி நம்ம ஆன்மீக ஞானிகள் சரி நம்மளுடைய வேதங்களும் சரி சொல்கிற முதல் பாயிண்ட்டாக புரிஞ்சுக்குங்க இந்த புரிதல் இல்லை மக்களுடைய அந்த அறியாமையை தான் இந்த மாதிரி போலியான ஜோதிடர்கள் ஆன்மீகவாதத்தில் யூக்ளிஸ் பண்ணிக்கிறாங்க அதனுடைய தாக்கம் தான் யார் பிரேமானந்த ஆரம்பித்து இன்றைக்கி நித்யானந்த வரைக்கும் லிஸ்ட்டு வர்றது காரணம் மக்களுடைய அறியாமை ரெண்டாவது யாருமே கஷ்டப்பட தயாராக இல்லை இங்கே நான் ஒரு சயின்டிஃபிக்காக உங்களுக்கு ஒரு பதில் சொல்கிற மாதிரிங்க சனியை பொறுத்தவரைக்கும் எல்லோரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா அது ஒரு கெட்ட கிரகம் எல்லாருக்கும் துன்பத்தை கொடுப்பா எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய பிரச்சனை கொடுப்பா அது ஒரு வகையில் உண்மை ஏன்னா சனி மட்டும்தான் மூணு விதமான வேக்சன் அவன் கொடுப்பா ஆக்டிவிட்டிஸ் பண்ணிணா ஏழரை சனி அதாவது ஏ ச ராசிக்கு பண்டாம் வரும்போது ஏழரை சனி அதுவும் மூணு ரவுண்டு முப்பது வருஷம் ஒருக்கப்புறம் ரெண்டாவது கண்டகச்சனி ராசிக்கு ஏழாம் இடத்துல வரும்போது அதுக்கப்புறம் அஷ்டமச்சனி அதுக்கப்புறம் அர்தாஷ்டம சனி இந்த நான்கு வகையான பேர்களில் அவன் வந்து பாதிப்பை கொடுப்பான் எல்லா கிரகங்களும் ஒன்று நினச்சிக்கங்க எந்த ஒரு குறிப்பிட்ட ஒரே ராசி ஒரே லக்னம் பெரிய அளவில் வந்து பெருசாக சைன் பண்ணதுங்கிறத சில சொல்லுவாங்க இந்த லக்னத்தில் பிறந்தவங்க அட்டகாசமாக இருப்பாங்க இந்த ராசி அதெல்லாம் கிடையாது ஒரே ராசி எந்த ஒரு லக்னம் ஒரு விஷயம் என்றைக்குமே ஒரு ஹோல் லைஃப்பை பாயிண்ட் அவுட் பண்ணாது நிர்ணயம் பண்ணணும் பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டாவது முக்கியமான விஷயம் இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் ரிஷிகளாகட்டும் ஞானிகளாகட்டும் சனியோடைய தாக்கம் சொல்லியிருந்தோம் கரெக்டாக இந்த சனி வந்து இது இது நடக்கிறது உண்மைதான் அப்போது இதில் ஒரு பெரிய பியூட்டி என்னென்னு பாருங்களே விவேகானந்தர் என்ன சொன்னதுமா இன்பம் துன்பம் ஒரு ஒரு காயினோட ரெண்டு பக்கம் மாதிரி நீ இன்பத்தை வேணும்னு நினச்சின்னா அதுக்கு நீ துன்பத்துக்கு நீ விருந்து வச்சு தாக்கணும் விச் மீன்ஸ் எந்த ஒரு சரித்திரம் படைத்தவனும் எந்த ஒரு சாதனையாலும் துன்பத்தையே ஃபேஸ் பண்ணாமல் வந்ததாக சரித்திரம் இல்லை உங்களுக்கு அது தெரியும் ரைட்டா ஏன்னா அதுதான் உண்மை அப்போது மக்கள் இன்றைக்கி எப்படி செய்கிறாங்க பாருங்கள் கஷ்டமே நான் படக்கூடாது இதை நான் நினச்சா இன்றைக்கி நீங்கள் யூடியூப் சேனல் எடுத்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய அறியாமல் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் எப்படி வருதுங்களா பச்சை பயிர் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா போகிற காரியமாக சக்ஸஸ் ஆகணும் ஏன் சார் பச்சை பயிர் எடுத்துகிட்டு போய் ஒருத்தர் கொள்ளோன்னு நினச்சிட்டு போனேன்னா கொண்டுட்டு வந்துட முடியுமா கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா இது ஏன் நடக்குது மக்களுடைய அறியாமை இன்னும் அந்த அறியாமை இவங்க எப்படி ஒரு தவறான முறையில் வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த திசையில் படுங்க ஆயிரம் கோ உங்களுக்கு பல கோடி வரும் பீரோவும் இந்த மூலையில் வைங்க அப்போ இது கடவுளை வசியம் செய்வது எப்படி ஒருத்தர் எப்படி சார் இப்படி எல்லாம் இப்படி எல்லாம் போகிறதுக்கு ரெண்டாவது அப்போ நம்ம துன்பத்தை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா விச் மீன்ஸ் உங்களுடைய அச்சீவ்மெண்ட் உங்கள் நீங்கள் கோல் நீங்கள் எடுத்துருக்க கோலில் நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் அவமானங்கள் நீங்கள் இதை நான் சொல்லலை விவேகானந்தர் அப்படி தான் சொல்லியிருக்கிறாரு ரெண்டாவது நம்மளுடைய மதமும் அதை சார்ந்து தான் இங்கே சொல்லிகிட்டு இருக்குது இயற்கையும் அதுதான் நிதர்சனம் உண்மையும் அது தான் நாம் துன்பமே படாமல் இன்றைக்கி இருக்கிற பரிணாம வளர்ச்சி இன்னைக்கு இருக்கிற எல்லா ட டெக்னாலஜி டெவலப்மெண்ட் எல்லாமே தவறுகளில் இருந்து தான் கற்றுக்கிறோம் ரைட்டுங்களா அப்போது இந்த சனி பகவான் அஸ்ட்ராலஜியில் செய்கிற எல்லா பிரச்சனைக்கும் அவருக்கு அந்த சனி கிரகத்தோடைய மூலயமா தான் நம்மளுடைய வினை பையனை ரிசீவ் பண்ணுறோம் சி பிளானெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசீவர் தான் அது வந்து தெய்வங்களாக கிடையாது ஒரு ஜஸ்ட் லைக் எ பிளானெட் அது வந்து ஒரு திங்க் மாதிரி அதிலிருந்து நம்ம முன்ஜென்மத்தோடைய பலன்களை அந்த பு புண்ணியங்களை பாவங்களையும் புண்ணியங்களே அவங்க மூலயமா நம்ம ரிசீவ் கூட கிடையாது அது ஒரு கன்க்ளூஷன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி இங்கே சனி அவன் வந்து ஒன்றும் இல்லை ஒரு இடத்துல நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனை மாட்டுறீங்க கஷ்டப்பட்டே இருக்கிறீங்க அப்படின்வீங்களே அதை ரெண்டு விதமாக நம்ம இங்கே பார்க்கணும் எப்படி தெரியுமா மெச்சூர்டாக நம்ம இருந்தோம் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த பிரச்சனையை வந்துச்சுன்னா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நமக்கு மூணு மூணு விஷயம் வந்து நமக்கு கிளாரி கிளாரிஃபை ஆகும் ஒன்று இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நான் இதை எப்படி எடுத்துக்கிட்டேன் இதில் நான் வந்து எப்படி நான் ஃபங்க்ஷன் ஆகிறேன் இதில் எங்கே நான் லேக் ஆகிறேன் நான் எதில் இதை என்ன மிஸ் ஆகினேன் பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ இந்த பிரச்சனை வந்தால் யார் யாரெல்லாம் எனக்கு உறவுன்னு சொன்னவன் யாரெல்லாம் நட்புன்னு சொன்னேன் எல்லாம் கூட இருக்கிறான் இந்த தான் நான் வெளியே அ அ யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சுற்றி இருக்கக்கூடிய உண்மை மோகங்களை கிழித்து காட்டக்கூடிய நிதர்சனமான இடம் மூணாவது இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நான் வந்து இந்த பிரச்சனை வந்து நான் எப்படி செயல்படுறேன் எனக்குள்ள இருக்க எனக்குள்ள இருக்கிற ப்ளஸ் என்னோட பலம் என்ன பலவீனம்னா தன்னை உணர்கின்ற தன் உணர்வு இந்த மூன்று விஷயங்களுமே ஒரு மனிதனுக்கு எப்போ கிடைக்கும் தெரியுமா பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும் போது மட்டும்தான் கிடைக்கும் ஸோ ரொம்ப நேரமாக உங்கள்கிட்ட பேசிட்டு எஸ் பட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன் மொத்தத்தில் என்னன்னா ஜாதகத்தை இல்லை கடவுள் மீது உங்களுடைய நம்பிக்கை இருக்கலாம் பட் அதே அத்துமீறி உங்களையே வசப்படும்படி இருக்கக்கூடாது உங்களுடைய கர்மா தான் உங்களுடைய முதல் கடமை அதாவது நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுடன் எப்படி நீங்கள் ப பழகிறீங்க நீங்கள் பிராமணராக இருக்கலாம் நீங்கள் மற்ற ஜாத்திய சார்ந்த நபராக இருக்கலாம் பட் மனிதரை மனிதராக பார்க்காத வரை உங்களுடைய ஆரா நம்ம எல்லாரும் வைப்ரேஷன் ஓரா இருக்குது அந்த ஆரா வந்து எப்படி நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்களோ அதே ப பலகாரம் தான் உங்களுடைய வாழ்க்கையும் அமையும் ஸோ ஆஸ்திரேலியாஜி மேலே நம்பிக்கை இருக்கக்கூடிய நபர்கள் அதை நம்பலாம் அதில் நம்பிக்கை இல்லாத நபர்களும் ஓகே நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இது போன்ற கேள்விகள் வரும்போது யாரிடம் போய் நீங்கள் ஏமாறாதீர்கள் அதைத்தான் நீங்கள் எடுத்துக்காட்டியிருக்கிறார் சார் நீங்கள் வந்து பரிகாரத்தின் பேரில் இது மாதிரி மோதிரத்தை போட்டால் வாழ்க்கை மாறிவிடும் இல்லை பீரோவில் தூக்கி வச்சு அந்த மாதிரி நம்பிக்கை வேண்டாம் எஸ் ஜாதகம் ஓகே இந்த திசையில நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு நன்மை வரலாம்னு ஒரு குறிய மட்டும் தான் சொல்லும் பட் அந்த வழியை வந்து நீங்க தான் எஸ் முயற்சி எடுத்து நட நம்மளுடைய கடமை நம்மளுடைய ஹார்ட் वर्क இஸ் 90% எஸ் ரிசல்ட் ரிசல்ட் வந்து நீங்கள் பேஸ் பண்ணுங்க அதற்கு மேல் எல்லாமே உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இதே போன்ற பல கேள்விகளையும் இருக்கு அடுத்த இன்னொரு சில எபிசோட்ஸில் வந்து அதை கிளியர் பண்ணலாம் இன்னும் ஒரு சில அடுத்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் பிகாஸ் அடுத்த வீடியோவில் நாங்கள் வந்து யூடியூப்ல வரக்கூடிய மித்களை உடைக்க போகிறோம் இது வந்து ஃபஸ்ட் எபிசோட் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து ஒரு பேசிக்கான கேள்விகள் ஒரு ஜென்ரிக்காக நாங்கள் எடுத்துகிட்டு போனோம் பட் யூடியூப்ல வரக்கூடிய மித்கள் அதை உடைக்க போகிறோம் அதே போன்று நீங்கள் பார்த்தீர்கள்லாம் பல டெலிவிஷன் ஸ்டார்ஸ் டெலிவிஷன் ஷோஸ் களையில் இதை பற்றி பேசியிருக்கிறார்கள் அங்கேயும் அதற்கான சரியான விடயம் கிடைக்காத போது அதற்கான விடயம் இப்படியாக இருக்கலாம் என்கிற ஒரு குறிப்பும் அடுத்த எபிசோடில் வர இருக்கிறது அதை நீங்க நிச்சயமாக பார்க்க வேண்டும் அதுவரை நன்றி வணக்கம் வணக்கம்